கொடநாடு வழக்கில் திடுக்கிடும் திருப்பம். எடப்பாடியின் நண்பர் சேலம் இளங்கோவனை அதிரடியாக கைது செய்த சிபிசிஐடி அதிகாரிகள் அதிர்ச்சியில். அதிமுகவினர், அதாவது மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பங்களா கொடநாட்டில் உள்ளது. கடந்த 2017 ஆண்டு இந்த எஸ்டேட்டிற்குள் நுழைந்த கும்பல் காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்து உள்ளே புகுந்து ஆவணங்கள், விலை உயர்ந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றது. இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தார்கள். அந்த வகையில் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ், கேரள கூலிப்படையைச் சேர்ந்த சயான், வாழையாடு ரவி உள்பட 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதனிடையே கேரளாவிற்கு தப்பி செல்லும் போது நடந்த விபத்தில் சயானின் மனைவி மற்றும் மகள் இறந்தனர். சயான் காயத்துடன் தப்பினார். ஜெயலலிதாவின் கார் டிரைவரான கனகராஜ் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடந்த விபத்தில் மர்மமாக உயிரிழந்தார். இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் தொடர்ந்து மர்மமான முறையில் இறந்து வருவதால் சிறப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தார்கள். இதில் ஆவணங்களை அளித்ததாக கனகராஜின் அண்ணன் தனபால், அவரது உறவினர் ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முன்னாள் எம்எல்ஏ ஆறுக்குட்டி உள்பட முக்கிய நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. 350 மேற்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணையில் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதற்கான ஆவணங்களை சேகரித்து வருவதாகவும் நீதிமன்றத்தில் போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. இதன் மூலம் வழக்கு விசாரணை மேலும் விறுவிறுப்பு அடைந்துள்ளது. இதனிடையே சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக முக்கிய பிரமுகருக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக பரவலாக பேசப்பட்டு வந்தது. அந்த நபருக்கு இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக கைது செய்யப்பட்ட கூலிப்படையினர் தெரிவித்து வந்தார்கள். மேலும் கடந்த 2 முன்பு இதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் இன்னும் ஓரிரு நாளில் அந்த முக்கிய நபர் கைது செய்யப்படுவார் என அதிமுக நிர்வாகிகள் இடையே பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. அது மட்டுமில்லாமல் தமிழக காவல்துறையில் எவ்வளவு சம்பவங்கள் நடைபெற்றாலும் இந்த கொடநாடு வழக்கின் மர்மம் மற்றும் இன்று வரை வெளியாகாமலே இருந்தது. இதன் உண்மையான குற்றவாளி யார் என்று தற்போது சிபிசிஐடி அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதற்கேற்றாற்போல் சேலம் மாவட்டத்தின் அதிமுகவின் முக்கிய நிர்வாகி என்றால் அது எடப்பாடியின் நண்பர் சேலம் இளங்கோவனாகத்தான் இருக்கும் என்ற சந்தேகமும் சிபிசிஐடி அதிகாரிகளுக்கு முதலில் எழுந்தது. இதனால் இந்த கொடநாடு வழக்கு குறித்து விசாரணை நடத்துவதற்காக சேலம் இளங்கோவனை அதிரடியாக காவல்துறை அதிகாரிகள் கைது செய்ய திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதனால் சேலம் இளங்கோவன் எந்நேரமும் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் அதிமுக தலைமையான எடப்பாடி இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கொடநாடு வழக்கின் மர்மம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.